வெல்கம் டு வெற்றிக்கனி நாம் இந்த காணொலியில் பார்க்கவிருப்பது என்னவென்றால் இரண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் ஆர்ஆர்பி குரூப் டி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் ஏற்கனவே நமது வெற்றிக்கனி டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலில் மாநாடுகள் பகுதி ஒன்று அண்மையில் வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாநாடுகள் பகுதி இரண்டு நாம் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம் அதற்கு முன்பு நமது வெற்றிக்கணி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் பக்கத்தில் தெரியக்கூடிய அந்த பெல்லைக்கான் சிம்பிளையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் நாம் பார்க்கும் இந்த காணொலியில் உள்ள முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் வேண்டுமெனில் டிஸ்கிரிப்ஷனில் நேரடி லிங்க் தந்துள்ளேன் அதில் சென்று நீங்கள் நேரடியாகவே டவுன்லோட் செய்து கொள்ளலாம் மேலும் நமது வெற்றிக்கணி டிஎன்பிசி சேனலுக்கு என்று பிரத்யேகமாக வாட்ஸ்அப் குழு இயங்கி வருகிறது அதில் நீங்கள் இணைய விரும்பினால் தொண்ணூறு எண்பது எழுநூற்றி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களது வாட்ஸ்அப்பிலிருந்து ஹா என்று மெசேஜ் டைப் செய்து அனுப்பவும் மாநாடுகள் பகுதி இரண்டு ஒருங்கிணைந்த தளபதிகள் மாநாடு இரண்டாயிரத்தி பதினெட்டு எங்கு நடைபெற்றது புதுடெல்லி ஒருங்கிணைந்த தளபதிகள் மாநாடு இரண்டாயிரத்தி பதினெட்டு எங்கு நடைபெற்றது புதுடெல்லி இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான அரசு மற்றும் வர்த்தக ஒருங்கிணைப்பு மாநாட்டை நடத்திய அமைப்பு எது நிதி ஆயோக் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான அரசு மற்றும் வர்த்தக ஒருங்கிணைப்பு மாநாட்டை நடத்திய அமைப்பு எது நிதி ஆயோக் எங்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் உச்சி மாநாடு நடைபெற்றது லண்டன் எங்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் உச்சி மாநாடு நடைபெற்றது லண்டன் சர்வதேச பாதுகாப்பு பற்றிய ஏழாவது மாநாடு எங்கு நடைபெற்றது மாஸ்கோ சர்வதேச பாதுகாப்பு பற்றிய ஏழாவது மாநாடு எங்கு நடைபெற்றது மாஸ்கோ குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சியை பற்றிய கருத்துக்கள் ஆலோசிக்க ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்ற மாநாடு அண்மையில் எந்த மாநிலத்தில் நடைபெற்றது உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வளர்ச்சியை பற்றிய கருத்துக்கள் ஆலோசிக்க ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்ற மாநாடு அண்மையில் எந்த மாநிலத்தில் நடைபெற்றது உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ பிம்ஸ்டெக் நாடுகளின் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் நான்காவது உச்சி மாநாடு எங்கு அண்மையில் நடைபெற்றது காத்மாண்டு தலைநகர் சாரி நேபாள நாட்டின் தலைநகர் காத்மாண்டு பிம்ஸ்டெக் நாடுகளின் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் நான்காவது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது காத்மாண்டு நேபாள நாட்டின் தலைநகர் இரண்டாயிரத்தி பதினெட்டு சர்வதேச புத்த மாநாட்டுக்கான பங்குதாரர் நாடு எது ஜப்பான் இரண்டாயிரத்தி பதினெட்டு சர்வதேச புத்த மாநாட்டுக்கான பங்குதாரர் நாடு எது ஜப்பான் ஜி டுவெண்ட்டி நாடுகளின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் அமைச்சரவை கூட்டம் எங்கு நடைபெற்றது சல்தா அர்ஜென்டினா ஜி நாடுகளின் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் அமைச்சரவை கூட்டம் எங்கு நடைபெற்றது சல்தா அர்ஜென்டினா இந்திய பெருங்கடல் மாநாடு அண்மையில் எங்கு நடைபெற்றது ஹனோய் வியட்நாம் இந்திய பெருங்கடல் மாநாடு அண்மையில் எங்கு நடைபெற்றது ஹனோய் வியட்நாம் இரண்டாயிரத்தி இருபதில் சர்வதேச புத்த மாநாடு எங்கு நடைபெற உள்ளது இந்தியா இரண்டாயிரத்தி இருபதில் சர்வதேச புத்த மாநாடு எங்கு நடைபெற உள்ளது இந்தியா பதினாறாவது உலக எரிசக்தி உச்சி மாநாடு அண்மையில் எங்கு நடைபெற்றது புதுடெல்லி பதினாறாவது உலக எரிசக்தி உச்சி மாநாடு அண்மையில் எங்கு நடைபெற்றது புதுடெல்லி பத்தாவது இந்திய பொருளாதார மற்றும் நிதி மாநாடு எங்கு நடைபெற்றது லண்டன் பத்தாவது இந்திய பிரிட்டன் பொருளாதார மற்றும் நிதி மாநாடு எங்கு நடைபெற்றது லண்டன் அண்மையில் தென் மாநில நிதியமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது கேரளா அண்மையில் தென் மாநில நிதியமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது கேரளா பதினாலாவது இந்திய வர்த்தக மாநாடு எங்கு நடைபெற்றது கொலம்பியா பிஸ்னஸ் பள்ளி அமெரிக்கா பதினாலாவது இந்திய வர்த்தக மாநாடு எங்கு நடைபெற்றது கொலம்பியா பிஸ்னஸ் பள்ளி அமெரிக்கா இதுபோன்ற நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வெற்றிக்கணி யூடியூப் சேனலை பார்க்கவும் மேலும் கூடுதல் நடப்பு நிகழ்வுகள் பிடிஎஃப் வடிவில் தங்களுக்கு வேண்டுமெனில் வெற்றிக்கனி வாட்ஸ்அப் ஜாயினிங் நம்பரில் இணையவும் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான நீர் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை பற்றிய மாநாடு எங்கு நடைபெற்றது காத்மாண்டு நேபாளம் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான நீர் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மா மாற்றம் ஆகியவை பற்றிய மாநாடு எங்கு ந நடைபெற்றது காத்மாண்டு நேபாளம் எட்டாவது ஆசிய பசிபிக் பிராந்திய கூட்டம் ஆர் எங்கு நடைபெற்றது இந்தூர் மத்திய பிரதேசம் எட்டாவது ஆசிய பசிபிக் பிராந்திய கூட்டம் ஆர் எங்கு நடைபெற்றது இந்தூர் மத்திய பிரதேசம் மூணாவது இந்திய ரஷ்ய ராணுவ தொழில்துறை மாநாடு எங்கு நடைபெற்றது திருவிடந்தை காஞ்சிபுரம் மூணாவது இந்திய ரஷ்ய ராணுவ தொழில்துறை மாநாடு எங்கு நடைபெற்றது திருவிடந்தை காஞ்சிபுரம் இந்திய நார்டிக் நாடுகளின் மாநாடு எங்கு நடைபெற்றது ஸ்வீடன் ஸ்டாக்ஹோம் இந்திய நார்டிக் நாடுகளின் மாநாடு எங்கு நடைபெற்றது ஸ்வீடன் ஸ்டாக்ஹோம் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ஷாங்காய் கூட்டமைப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது சீனா இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ஷாங்காய் கூட்டமைப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது சீனா ஊட்டச்சத்து சவால்கள் மீதான உதசிய கவுன்சிலிங் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது டெல்லி ஊட்டச்சத்து சவால்கள் மீதான உதசிய கவுன்சிலிங் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றது டெல்லி கவர்னர்கள் மற்றும் லெப்டினன் கவர்னர்களுக்கான இரண்டு நாள் மாநாடு அண்மையில் எங்கு நடைபெற்றது ராஷ்டிரபதி பவன் கவர்னர்கள் மற்றும் லெப்டினன்ட் கவர்னர்களுக்கான இரண்டு நாள் மாநாடு அண்மையில் எங்கு நடைபெற்றது ராஷ்டிரபதி பவன் பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் கூட்டம் எப்போது ந நடைபெற்றது ஜூன் நாலு பிரிக்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் கூட்டம் எப்போது நடைபெற்றது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் நாலு மத்திய அரசின் நாலாவது கொள்கை கூட்டம் நிதி ஆயோக் எப்போது நடைபெற்றது ஜூன் பதினாறு மத்திய அரசின் நாலாவது கொள்கை கூட்டம் நிதி ஆயோக் எப்போது நடைபெற்றது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் பதினாறு நாற்பத்தி நாலாவது ஜி செவன் மாநாடு எங்கு நடைபெற்றது கனடா நாற்பத்தி நான்காவது ஜி செவன் மாநாடு அண்மையில் எங்கு நடைபெற்றது கனடா சர்வதேச தகவல் தொழில்நுட்பம் சர்வதேச தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் ஐசிடி மாநாடு இரண்டாயிரத்தி பதினெட்டு எங்கு நடைபெற்றது காத்மாண்டு நேபாளம் சர்வதேச தகவல் தொடர்பு தொழில்நுட்ப ஐசிடி மாநாடு இரண்டாயிரத்தி பதினெட்டு எங்கு நடைபெற்றது காத்மாண்டு நேபாளம் பதினொன்றாவது சர்வதேச ஹிந்தி மாநாடு எங்கு நடைபெற்றது மொரிசியஸ் பதினொன்றாவது சர்வதேச ஹிந்தி மாநாடு எங்கு நடைபெற்றது மொரிசியஸ் என்எஸ்ஜி நியூக்ளியர் சப்ளர்ஸ் குரூப் இருபத்தி எட்டாவது கூட்டம் எங்கு நடைபெற்றது ஜெர்மாலா என்எஸ்சி நியூக்ளியர் சப்பியலர்ஸ் குரூப் இன் இருபத்தி எட்டாவது கூட்டம் அண்மையில் எங்கு நடைபெற்றது ஜெர்மாலா ஓபிசியின் ஏழாவது சர்வதேச கருத்தரங்கம் எங்கு நடைபெற்றது ஆஸ்திரியா ஓபிசியின் ஏழாவது சர்வதேச கருத்தரங்கம் எங்கு நடைபெற்றது ஆஸ்திரியா மூணாவது ஏ ஐஐபி ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கின் ஆண்டுக்கான கூட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டு துவக்கி வைத்தவர் நரேந்திர மோடி மூணாவது ஏஐஐபி ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கின் ஆண்டுக்கான கூட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டு துவக்கி வைத்தவர் நரேந்திர மோடி ஆசிய உள்கட்டமைப்பு வங்கியின் மூணாவது ஆண்டு கூட்டம் எங்கு நடைபெற்றது மும்பை ஆசிய உள்கட்டமைப்பு வங்கியின் மூணாவது ஆண்டுக்கான கூட்டம் எங்கு நடைபெற்றது மும்பை நம்ம வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் மேலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்